வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வெண்டைக்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து 2 கிலோ வெண்டைக்காய் வாங்கி தண்ணியில் போட்டிருக்கேன். இதை வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கழுவுன வெண்டைக்காயை நம்ம வந்து 1 இன்ச்சு நீளத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பொரியலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி பொடியெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இந்த வெண்டைக்காய் வந்து காயும்போது இன்னும் நல்லாவே சுருங்கிடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தியாகவே கட் பண்ணிக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து 2 இட்லி தட்டில் நான் அந்த கட் பண்ண வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 இட்லி தட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஆவிலே 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. முன்னாடி இருந்ததை விட நல்லா வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னொரு தட்டில் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் 3 நிமிஷம் வேகட்டும். நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டக்கூடாது, ஆவியில் வச்சு தான் வேக வைக்கணும். தண்ணியில் போட்டோம்னா வெண்டைக்காய் வந்து வெளுபெலுன்னு ஆயிரும். இனி மீதி இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் இதே மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கழுவி கட் பண்ண வெண்டைக்காயை ஆவியில் வந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 2வது வந்து ரொம்ப நம்ம 3 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிடக்கூடாது. அப்படி வேக வச்சோம்னா வெண்டைக்காய் வந்து கொழக்கொழன்னு போயிடும். அது வந்து காயவே காயாது. அதே சமயம் நம்ம பச்சையை நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு காய வைக்கிறது வந்து இன்னும் கூட கொஞ்சம் வேகமாகவே அது காஞ்சிரும். இப்போ வந்து நல்லா பரவலாக ஒரு தட்டில் வச்சுருக்கேன். இதை வெயிலில் வைக்கலாம். இந்த வேக வச்ச வெண்டைக்காய் வந்து 1 நாள் ஃபுல்லாக வெயிலில் இருந்தது. இது வந்து இந்தளவு காஞ்சிருக்குது. இனி மறுபடியும் நாளைக்கு வெயிலில் வைக்கலாம். வெண்டைக்காயை நம்ம ஏற்கனவே 1 நாள் காய வச்சோம். இப்போ மறுநாளும் காய வச்சேன். நல்லாவே காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், கலகலன்னு நல்லா சத்தம் கேட்குது. நம்ம பச்சையாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இவ்வளோ வேகமாக காயாது. அதனால் லைட்டாக கொஞ்சம் ஆவியில் வேக வச்சுட்டு காய போடுங்க. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.